ஹாய், வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவரையும் நம்ம ஸ்டைல் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி சைனீஸ் முறையில் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் வச்சு பெரட்டல் செய்ய போகிறோம். இந்த பெரட்டலுக்கு தேவைப்படும் பொருட்கள் எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்கும். காய்கறி பிடிக்காதவங்களும் நாம் கிழங்கு போட்டு செய்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சைடிஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை சும்மாவும் சாப்பிட்லாம். வீகன்களுக்கும் உகந்தது. நம்ம வாடிக்கையாக தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி போட்டு செய்வோம். இது சைனீஸ் முறையில் செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ருசி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த சிம்பிளாக செய்கிற பெரட்டலை வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போட்டு பெரட்டல் செய்ய போகிறோம். காய் கிலோ பீன்ஸும் 300 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். ஐஸ் பெட்டியில் ஒரே வச்சுருந்தா 2 பெரிய சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாட்டியும் பச்சையும் எடுத்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை மொத்தமாக ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். 3 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை பீன்ஸ் மொத்தத்துக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நெருப்பு குச்சி அளவுக்கு நீட்ட வாக்கில் வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு நீட்டத்துக்கு பீன்ஸையும் வெட்டிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து செய்கிறோம். காக்கப்ப அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். வெட்டி வச்சா பீன்ஸ் அதில் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வெந்துருச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் அதே எண்ணெயில் அதேமாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். காஞ்சதும் பூண்டு அதில் போட்டு சவக்க விட்டுக்கோங்க. மிளகாயும் வெங்காயம் போட்டு கிண்டிக்கோங்க. 1/2 மேஜை கரண்டி சோள மாவில் 30 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 மேஜை கரண்டி அளவுக்கு லைட் சோயா சாஸ் ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்த சோஸை தாளிச்ச கலவையில் ஊற்றிக்கிறேன். ருசியை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/2 மேஜை கரண்டி கல்லாந்து தூள் போடுறேன். இந்த தூள் இல்லைன்னா சீசனிங் கிப்ஸு பாதி போட்டுக்கலாம். தாளிச்ச கலவையில் வேக வச்ச பீன்ஸும் பைத்தங்காயும் போட்டு 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இறக்கும் போது மிளகு தூள் தூவிக்கலாம். நம்ம ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பெரட்டல் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.